இத வச்சுட்டு என்ன ஜட்ஜ் பண்ணி இந்த பாட்டு எப்படி வரும்னு அவங்க எப்படி தெரியும் தெரியாது. இப்போ மணி கேட்டாரு, வேற ஒரு மணிரத்தன் கேட்கிறாரு, வேற ஒரு டியூன் பண்ண மாறாது, தாராளமா போடலாமே மணி. பட் டோன்ட் மிஸ் திஸ் டியூன் அப்படின்னு சொன்னேன், ஓகேன்ட்டார். ஆனா வாலி சார் வந்து பாட்டு எழுதும் பொழுது பெரிய வார்த்தைகள் பெரிய பொயட்டிக்கா திங்க் பண்ணி ஒரு லிட்ரரியா எழுதுறது அப்படிங்கிற மேட்டரே இதுல இல்லவே இல்லை. ஒரு இலக்கிய தரமான பாடல் என்று சொல்வதற்கு இதுல வாய்ப்பே இல்லை. வந்துகிட்டே இருக்கு, அது கரெக்ட் பண்ணும். தன்னா தன்னா அப்படியா சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி நான் நினைத்தேன். இதுல என்ன பெரிய உணர்வு இருக்கு, அல்லது என்ன பெரிய வார்த்தைகள் இருக்கு? ஆனால் ஒரு சிற்பிக்கு எந்த கல்லை நீக்க வேண்டும் என்பது, எந்த கல்லை தட்ட வேண்டும் நீக்க வேண்டும் அது என்பது தெரிந்திருக்க வேண்டும். கல்லை என்ன இவ்வளவு அழகா சிற்பம் படிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு சிற்பியை கேட்டா அந்த சிற்பி சொல்றான், நான் எங்க சிற்பத்தை கண்டுபிடிச்சேன், அந்த சிற்பம் இந்த கல்லை பார்க்கும் பொழுது எனக்கு அந்த சிற்பம் தெரிஞ்சது, வேண்டாத கல்லை மட்டும் தள்ளிவிட்டேன், வேண்டாத கல்லை மட்டும் எடுத்து விட்டேன் என்று சொன்னான். அதே போல் ஒரு கவிஞனுக்கு ஒரு பாடல் எழுதும் பொழுது எந்த வார்த்தையை இந்த டியூனுக்கு எழுதக்கூடாது என்பதை நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அது மிகவும் நன்றாக தெரிந்தவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் வாலிசார் அவர்களும் தான். இதுல என்ன விசேஷம்னா, இந்த பாடல்ல சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொன்னடினால் தேவி, என்ன பெரிய கற்பனை, நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்களும் தூங்க மாட்டேன், ரொம்ப சாதாரணமான வார்த்தை. ஆனா அவர் எந்த இடத்துல அந்த வார்த்தையை கொண்டு போய் ஃபிட் பண்றாருன்னு பாருங்க. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி, நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன். அந்த பிச்சில கொண்டு போய் அந்த நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் என்று சொன்னார் பாத்தீங்களா, அதுதான் வாலி சார். அது அதே போல இன்னொரு உதாரணத்தையும் உங்களுக்கு சொல்லி விளக்க வேண்டும் என்றால், தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதும் இல்லை உன் தோற்றம் இல்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை. இதுல பெரிய பொயட்டிக்கான வார்த்தைகள்லாம் கவிஞர்கள் வந்து எழுதல. தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், இதை கவிஞர்கள் மேடையிலே பேசும் பொழுது தாமரை மலரில் மனதினை எடுத்து வைத்திருந்தேன், ஒரு தூதும் இல்லை ஒரு தோற்றம் இல்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை என்று எப்படித்தான் பேசினாலும் ஒரு உணர்வை கேட்பவர்கள் மத்தியில ஏற்படுத்த முடியுமா என்றால் முடியாது. ஆனால் எம்எஸ்வி அண்ணா அவர்கள் என்ன செய்தார், தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தே, தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தே, ஒரு தோதும் இல்லை தோற்றம் இல்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை, கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை. அருமையான டியூன் போட்டுட்டு அந்த வார்த்தைகள் உணர்த்த முடியாத ஒரு பாவத்தை கேட்பவர்கள் மத்தியில உங்க நெஞ்சில போய் அப்படி தைக்கல. தாமரை மலரில் நீ என்னதான் பேசினாலும் அந்த உணர்வை ஏற்படுத்த முடியாது. ஆனால் எம்எஸ்வி அவர்கள் போட்ட டியூன்னால அந்த பாடல் வந்து இன்னும் நீங்காமல் 40 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு, 50 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. இன்னும் நிற்பது என்றால் மனம் ஃபர்ஸ்ட்ல கேட்ட அந்த கேள்விக்கு பதில் மாதிரிதான், ஒரு பாடல் காலகாலம் நிற்க வேண்டும் என்றால் அதிலே ஒரு மெலடி அது இல்லாமல் அந்த பாடல் நிற்கவே போறதில்லை. நல்லா தட்டுங்க, எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன், ரசிகர்கள் பேச வேண்டாம்னு நிறுத்திடுறேன்.